வீடியோலாம் நம்ம சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் எப்படி பண்ணு பார்க்க போகிறாங்க. அதுவும் அட்டகாசமான சுவையில் இருக்கிற பூ போல் பிச்சாலே சாஃப்டாக இருக்கக்கூடிய வாழை மீன் குழம்பு தான். அதுவும் நம்ம மண் சட்டியில் எப்படி பண்ணுன்றதாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்படி தான் எங்கள் ஊரில் வந்து விற்றுட்டு வருவாங்க. தலையில் வந்து வச்சுட்டு மீனே அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு வருவாங்க. இது இந்த பெருசாக படுத்திருக்காரே ஒருத்தர், அவர் தான் வந்து வாழை மீன். கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு வந்து ஸ்னேக் மாதிரியே தான் இருக்கும், பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஸோ இப்போ தான் க்ளீன் பண்ணி நாங்கள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இங்கே கடல் மீன் கிடைக்கும். பிளட் எல்லாம் சூப்பராக வரும் கட் பண்ணுறப்ப. ஐஸ் மீன் அப்படின்றதுக்கே வந்து இங்கே வாய்ப்பே கிடையாது. ஸோ கட் பண்ணி சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. வாழை மீன் வந்து இப்படி தாங்க இருக்கும், நல்லாவே நல்லா தகடாக இருக்கும். ஸோ கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எப்பயுமே மீன் கழுவும் போது ஃபஸ்ட்டு வந்து நார்மல் வாட்டரில் கழுவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து அரிசி கழுவுன தண்ணியில் வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா மீனோட அந்த கவுள் ஸ்மெல் வந்து ரொம்ப இல்லாமல் இருக்குங்க. மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லாவே தண்ணி அதிகமாகவே ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. ஸோ இது ரெண்டும் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லாவே வந்து ஊறட்டும். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஆக்சுவலாக சின்ன வெங்காயம் தாங்க மீன் குழம்புக்கு செம்மையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையுமே வந்து கம்பைன் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, பெரிய பல் பூண்டு ஒரு 10 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்னதுனா கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. ரெண்டே தக்காளியை பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய்க்கு அடிச்சிக்கவே முடியாது, மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் சுற்றி விட்டோம் அப்படின்னா ஆயில் வந்து நம்மளோட மண் சட்டி ஃபுல்லுமே அப்ளை ஆயிரும். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் கடுகு, இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வந்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகெல்லாம் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பூடு அதையுமே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கலாங்க. வெள்ளைப்பூடு ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா குழம்புமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளைப்பூடும் கடிச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுன்றதுக்காக நல்லாவே வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையுமே வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்மளோட ஆனியன்ஸ் எல்லாமே லைட் கோல்டன் ப்ரவுன் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. டொமேட்டோஸ் எல்லாமே ஆனியன் அண்ட் கார்லிக்கோட நல்லாவே வந்து வதங்கி வரட்டோங்க. எண்ணெய் பறிஞ்சு சூப்பராக வரணும். இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சிடணும் நம்மளோட தக்காளி எல்லாமே. அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்ச பொடிங்க. இது வந்துட்டு கடையில் வந்து ஸ்பெஷலாக மீன் குழம்பு பொடி வாங்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய்த்தூளே வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து காரம் கம்மியாக இருக்கும் உங்கள் பொடியில் அப்படின்னா எக்ஸ்ட்ரா காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து நின்றுருக்கு அப்படின்னு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அழகாக கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி கரைசலை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு வந்து நல்லா கிரேவி மாதிரி இருக்கணும். இந்த டைமில் நம்ம அப்படியே வந்து புளி கரைசலை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. புளியோடையே போட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து குழம்பு வந்து மறுநாள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். ஃபஸ்ட் நாள் சாப்பிட்றத விட நல்லாவே புளிப்பாக கார சாரமாக இருக்குங்க. ஸோ புளியோடையே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாக வேணுன்றனால அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படி இந்த பக்கம் வந்துடலாங்க. நல்லாவே இது வந்து 5-10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து கொதிச்சு தண்ணி ஓரளவுக்கு வற்றி வந்திருக்கு. இன்னுமே வந்து கொதிக்கட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீனை வந்து போடணும். அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லாயிருக்கும். ரொம்பவும் தண்ணியாக இருந்தாலும் குழம்பு நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு செமி கிரேவியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின வாழை மீன் எல்லாத்தையுமே நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து கூடவே வந்து கோலா மீன் எடுத்திருந்தேன் ஃப்ரைக்காக. ஸோ இதோட ஹெட் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இதையுமே வந்து மீன் குழம்புல இன்றைக்கி நான் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்புல இருக்க தலை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க.
தனியாக வந்து மீன் தலையை வந்து பொறிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. குழம்புல போட்டால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கரண்டியை வச்சு கிண்டவே கூடாது. இது இப்படியே ஒரு 5 minutes வந்து இருக்கும். அடுப்பு நல்லாவே குறைச்சி சிம்மில் வச்சிடலாங்க. ஸோ இது கூடயே மேலே வந்து கொஞ்சமாக நான் நல்லெண்ணெயுமே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெயோடு சாப்பிட்றப்ப மீன் குழம்பு வந்து அப்படியே கமகமன்னு இருக்கும். ஸோ அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆகா, பக்கத்தில் பயங்கரமாக கோலா மீனும் செம்மையாக பொறிச்சு ரெடியாக வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த சைடு நம்மளோட மீன் குழம்பே கொதி வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் மேலே அப்படி கொஞ்சமாக மல்லித்தலையை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன், பட் மண் சட்டின்றனால ஹீட் வந்து இருக்கும். ஸோ வந்து ஒரு 1 minute முன்னாடியே வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காரசாரமான வாழை மீன் குழம்பு செம்மையாக இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. சாதத்தோடு நீங்கள் இதை பிசைஞ்சு குழச்சி சாப்பிட்றப்ப மீன் குழம்புல இருக்கிற டேஸ்ட் வந்து ஒரு எந்த ஒரு நான்வெஜ்லேயுமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு வாழை மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பேபிஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா வாழை மீன் தாராளமாக கொடுக்கலாம், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஆனால் பேபிஸ்க்கு கொடுக்கும்போது முள் இல்லாமல் பார்த்து சேஃபாக கொடுங்க. ஸோ எல்லாரும் ஒரு வாழையில போட்டு நல்லாவே மனமாக இருக்கிற வாழை மீன் குழம்பு ஊற்றி நல்லா பிசைஞ்சு குழப்பி சாப்பிட்டு எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கிளம்பிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். கீத்து சிந்து.